எல்லாத்துக்கும் வணக்கம். வெல்கம் டு சுருக்கிபர் டிப்ஸ். இன்றைக்கி நம்ம வந்து இந்த கண்டென்ட் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு நல்ல ஸ்டோர் கீப்பர் வந்து அவரோட ஒரு ஒர்க்கில் வந்து எந்த ஒரு சின்ன பிழை கூட இல்லாமல் போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஸ்டோர் கீப்பர்ஸு இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பான முறையில் எந்த பிழையும் இல்லாமல் உங்களுக்கு போகும். அதுக்கு முன்னாடி வந்து நான் இந்த சேனலை ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்குறவங்களாக இருந்தீங்கன்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை அமுக்குனீங்கன்னா மட்டும்தான் நான் போடக்கூடிய எல்லா பதிவுகளும் உங்களுக்கு உடனடியாக பயனுள்ள முறையில் வந்து சேரும். ஓகே, கண்டென்ட்டில் போகலாம் வாங்க. ஒரு நல்ல ஸ்டோர் கீப்பர் அப்படின்றவங்க என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, டூ லிஸ்ட் அப்படின்றத வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் உங்களோட ஒர்க்கில் வந்து 99%, ஏன்னா 1% நம்ம மறதி இயற்கை. அதனால் வாட் இஸ் தி மீனிங் ஆஃப் டூ லிஸ்ட்? டூ லிஸ்ட்னா என்ன சார், நீங்கள் டூ லிஸ்ட்டு சொல்கிறீங்க அப்படின்னா என்ன? சில பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேர்த்துக்கு வந்து தெரிஞ்சிருக்க வாய்ப்பு கிடையாது. சில பேருக்கு வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்றத வந்து அவன் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு பயனுள்ளதாக நிறைய அமைஞ்சிருக்கு, நிறைய அமையும். டூ லிஸ்ட்னா என்னென்னா, ஒரு டைரி எடுத்துக்கோங்க. டைரி மீன்ஸு பெருசாக வந்து நம்ம புஸ்தகம் மாதிரி இருக்கிறது, அதுவும் டைரி. ஆனால் இந்த டூ லிஸ்ட்டு அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வந்து பெருசான டைரி நீங்கள் ஃபாலோ பண்ணாலும் சரிதான், இல்லை சின்னதாக பாக்கெட் டைரி மாதிரி. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் டைரின்லாம் விற்பாங்க, இப்போ எல்லாமே ஸ்மார்ட் உலகம் ஆயிடுச்சானா. இந்த டூ லிஸ்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டூ லிஸ்ட்டில் இப்போ இன்றைக்கி வந்து நம்ம என்ன வேலை செய்ய போகிறோம், அந்த வேலையை வந்து எத்தனை மணிக்கு செய்ய போகிறோம், எத்தனை மணிக்கு செய்யணும் அப்படின்ற இந்த மாதிரி வந்து உங்களுக்கு. இப்போ நேற்று வந்து ஒரு வேலையை ஆரம்பிச்சிட்டிங்க, அந்த ஒரு வேலையை ஆரம்பித்த வேலை வந்து உடனே முடியக்கூடிய வேலையை கிடையாது. அந்த வேலை வந்து ஒரு எக்ஸ்ஆர் ஒய் அப்படின்னு சொல்கிறத விட ஒரு பிஆர் வந்து நீங்கள் ரைஸ் பண்ணணும். அந்த பிஆர் ரைஸ் பண்ணணும்னா நான் முன்னாடியே பல பதிவுகளை சொல்லியிருக்கேன், எப்படி எப்படி சிஸ்டம் என்ன என்ன ஃபார்முலா அப்படின்னு சொல்கிறதே திருப்பி சொன்னால் நல்லாயிருக்கு, அது போர் அடிக்கும். ஸோ இந்த ஒரு பிஆர் ரெடி பண்ணுறதுக்கு உண்டான ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா, கோடு எடுக்கணும், இந்த கோடு எடுக்கணும், திருப்பி மெட்டீரியல் டிஸ்கிரிப்ஷன் கரெக்டாக இருக்க பார்க்கணும், அடுத்து வந்து குவான்டிட்டி பார்க்கணும், அதுக்கடுத்து வந்து இந்த மாதிரி மொத்தம் ஒரு 5 பொருள் 6 பொருள் அப்படி பிஆர் போடுறதுனா ரொம்ப ஈஸியாக வந்து போடலாம். சப்போஸ் ஒரு பிஆர் ஒரு புது சைட்டு தொடங்குறாங்க, பெரிய ப்ராஜெக்ட், மகா ப்ராஜெக்ட்னா பிஆர் போட வேண்டிய ஒர்க்கு எல்லாமே ஸ்டோர் கீப்பருக்கு. அப்போ அந்த பிஆர் போடக்கூடிய ஸ்டோர் கீப்பர் ஒர்க்குக்கு ஒரே நேரத்தில் 500 ஐட்டம் 600 ஐட்டம் போடணும்னா ஒரே நாளில் போடுறதுன்றது கொஞ்சம் சிரமமான விஷயம். என்னதான் வந்து கம்ப்யூட்டர் டெக்னாலஜி வளர்ந்தாலும் ஒரு ஈச் ஒன் மெட்டீரியலுக்கும் நீங்கள் வந்து ஸ்பெயின் பண்ணணும், சர்ச் பண்ணணும், நம்பர் கரெக்டாக இருக்கா, இந்த டிஸ்கிரிப்ஷன் கரெக்டாக இருக்கா, இதுக்கடுத்து குவான்டிட்டி கரெக்டாக இருக்கா, எல்லாமே வந்து யூ ஹாவ் டு ஃபைண்ட். ஸோ இந்த மாதிரி வந்து பல காரியங்கள் திடீர்னு ஒரு டூ லிஸ்ட்டில் வந்து நீங்கள் வந்து மெயின் வந்து ஸ்டாண்டர்டான ஐட்டம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு மீன்ஸ் ஒரு ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணுறீங்க ஸ்டோர் கீப்பரானா ஸ்டாண்டர்டான ஒரு சில ரெகுலர் பேசிஸ் ஒர்க்குன்னு வந்து இருக்குது. அதில் என்ன கேட்டிங்கன்னா, வீக்லி டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா அட்டண்டன்ஸு காலையில் அனுப்பணும். ஸ்டோர் கீப்பர் தான் வந்து டைம் கீப்பராக இருப்பார். ஒர்க்கர் அட்டண்டன்ஸு ஸ்டாப் அட்டண்டன்ஸு டெய்லி மார்னிங் வந்து 9:00 அனுப்பணும், 9:30 அனுப்பணும்னா கண்டிப்பாக அனுப்பணும். டூ லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு வேலை. ரெண்டாவது அப்படி பார்த்தீங்கன்னா எசென்சியல் மெட்டீரியல்ஸ் வந்து ஃபியூலு மீன்ஸ் டீசல் பெட்ரோலு இந்த மாதிரி கண்டிப்பாக வந்து அதை ஃபாலோ பண்ணுற அந்த லெவல் வந்து ஸ்டோர் அசிஸ்டன்ட் எடுத்துகிட்டு வந்து தருவார். சார் நேற்று நம்ம எவ்வளோ ஸ்டாக் இருந்துச்சு, இன்றைக்கி க்ளோஸ்னா அதை பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு கொடுக்கணும். ரெண்டாவது ஒர்க்கு. மூணாவது ஒர்க்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மார்னிங் வந்ததுலேருந்து நம்ம சில ஸ்டாக்கை வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்த்துட்டு ஒரு டெய்லி 10-15 இது வந்து ஒரு ரேக் வைஸாக செக் பண்ணணும். 1000 மெட்டீரியல் இருக்குன்னா டெய்லி 10 மெட்டீரியல் வந்து கரெக்டாக இருக்கா சிஸ்டத்துக்கு இதுக்கு அந்த மாதிரி. ஸோ அது ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜர் சொல்லியிருப்பார் ஸ்டோர் கீப்பர்கிட்ட, நாளைக்கு ஞாபகப்படுத்துங்க நான் பட்ஜெட் ப்ரொவிஷன் தரேன் அப்படின்னா. அதை நம்ம டூ லிஸ்ட் எழுதி வச்சுட்டோம்னா அவங்க முக்கியமாக சொல்கிறத அதை வந்து பண்ணிட்டோமா இல்லையா டிக் பண்ணிடலாம். டூ லிஸ்ட் அப்படின்னா டூன்னு என்னது செய், லிஸ்ட்டுன்னு என்னது நீங்கள் என்ன செய்ய போகிறீங்களோ, என்ன வேலை உங்களுக்கு வந்து செய்யணும்னு தோணியிருக்கோ அதை எழுதிக்கிட்டீங்கன்னா தான் அதுதான் டூ லிஸ்ட் அப்படின்னு சொல்கிறது. நான் வந்து எதுக்கு இந்த அளவுக்கு விளக்கமாக சொல்லியிருக்கேன்னா, ஒரு விஷயத்த நான் சொல்கிறேன் அப்படின்னா இந்த வியூஸ் போகுது போகலன்றது எனக்கு பிரச்சனை கிடையாது. இன்றைக்கி நான் போடக்கூடிய பதிவு வந்து இன்றைக்கி ஒரு வியூஸ் 2 வியூஸ் பண்ணாலும் பிரச்சனை கிடையாது. ஆனால் என்றைக்காவது ஒரு நாள் பின்னாடி ஃபாலோ பண்ணுறவங்க ஒரு விஷயத்தை எடுத்தாருன்னா அந்த விஷயத்தில் என்ன அப்படின்றது உங்களுக்கு தெளிவாக புரியணுன்ற ஒரே ஒரு அந்த எளிய நோக்கத்தினால தான் இந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ சின்ன சின்ன ஒர்க்கு தானே இது, ஒரு வரியில் முடிச்சுட்டு போகலாம்னு நினைக்கலாம், ஆனால் அப்படி கிடையாது. புதுசாக வந்து காலேஜ் முடிச்சுட்டு வெளியில் வருவாங்க, அப்போ அவங்களாம் வந்து
எங்கெங்க யாரும் அசைன் பண்ணுவாங்கன்னு தெரியாது. ஒரு இன்ஜினியர் வந்து ஸ்டோர் கீப்பராக வந்து இப்போ வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இன்னும் இன்ஜினியரும் சரி நிறைய பேர். ஸோ வந்து ஒரு நல்ல விஷயத்த கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பொறுமையாக இருந்து ஃபுல்லாக பார்த்தோன்னா என்ன சொல்கிறாங்கன்ற அந்த லாஜிக் புரிஞ்சுக்கிட்டா, என்னோட பதிவு மட்டும் இல்லை எந்த பதிவை பார்த்தாலும் சரி, ஒரு நல்ல ஒரு பிகமிய ஒரு குட் ஒரு ப்ரொஃபஷனலிஸ்ட் வந்து ஷுட் வாட்ச் ஆல் ஆத்தர்ஸ். நான் ஒரு ஆள்லாம் கிடையாது, எத்தனையோ பேர் புக்கெலாம் எழுதியிருக்காங்க, எத்தனையோ பேர் வீடியோஸ் போட்டிருக்காங்க. ஸோ வந்து கண்டினியூஸாக அவங்க சொல்லக்கூடிய உங்கள் டைம் இருக்கிறப்ப பாருங்கள், முழுசாக பாருங்கள், யாரிதாக இருந்தாலும் பயனுள்ளதாக இருக்கும். ஓகே, அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிற வரைக்கும் மீண்டும் நான் சொல்கிறேன், பதிவு வந்து பார்க்குற இன்ட்ரெஸ்டில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க, அப்படி பார்த்துட்டு இருக்கீங்க. ஆனால் வந்து சில நேரத்தில் பத்து நாள் கழிச்சு ஞாபகம் ஐயோ இருந்தாலும் சொன்னாரே அப்படின்னு, அதே சப்ஸ்கிரைப்பு அந்த பெல் பட்டன் அமைக்க நீங்கள் என்ன ஆகும்னா நாங்கள் போடக்கூடிய வீடியோ வரும், டைம் இருக்கிறப்ப நீங்கள் பார்த்துக்கோங்க, கண்டிப்பாக பாருங்க. ஓகே, மீண்டும் நல்ல பதிவில் சந்திக்கும் வரை உங்களோட இருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பாருங்கள் டூ லிஸ்ட்டை.